வணக்கம். பொதுவாக நம்ம வந்து ஆன்மீகத்தில் விளக்கு அப்படிங்கிறத மகாலட்சுமியோடு நம்ம கம்பேர் பண்ணுவோம். இங்கே விளக்கு கடை நடத்துகிறவங்களே மகாலட்சுமியாக இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு பெண் ஆளுமையை தான் இன்றைக்கி நம்ம பெண் எனும் பராசக்தியில் சந்திக்க வந்திருக்கோம். ஸோ அவங்களுடைய சந்திப்பு உங்களுக்கு வித்தியாசமான நிறைய விஷயங்களை கொண்டு வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் ஒரு தோழியோட பேசக்கூடிய அந்த அணுகுமுறையில் தான் இந்த இன்டர்வியூ ஃபுல்லாகவே நடக்க போகுது. இது இன்டர்வியூன்னு சொல்கிறத விட ஒரு கலந்துரையாடல் அப்படிங்கிற மாதிரி. ஆன்மீகத்தில் எனக்கு இருக்கிற ஈடுபாடு காரணமாக ஆன்மீகத்தில் ஒரு சிறப்பான இடத்தை தனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கிற, அதே சமயத்தில் விளக்கு கடை அப்படிங்கிற ஒரு விஸ்வரூப வளர்ச்சியை எட்டியிருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை இன்றைக்கி நம்ம வந்து பராசக்தியாக நம்ம சந்திக்க போகிறோம். ஸோ பராசக்தியாக இருக்கிற அவங்க அவங்களுடைய ஆன்மீக ஞானத்தை நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி அவங்க எப்படி சக்தி சுரூபமாக தன்னுடைய கடந்து வந்த பாதையையும் கொஞ்சம் ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் ராஜலட்சுமி அம்மா. வணக்கம்மா. நான் தோழினே உங்களுக்கு கூப்பிடுறேன், எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுடைய நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப பிரபலமான ஒருவராக இருக்கீங்க. எனக்கு வந்து உங்களை வந்து 2 வருஷம் முன்னாடி நான் ஒரு உங்களோட ப்ரீவியஸ் கடையில் சந்திக்க வந்திருந்தப்போ அறிமுகமானது. ஸோ திரும்ப இன்னொரு வாய்ப்பு இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு, எனக்கு அது மகிழ்ச்சி. முதல்ல எனக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு நீங்கள் முன் வந்ததுக்கு நன்றி. நீங்கள் உங்களுடைய குழந்தை பருவத்திலேருந்து இப்போ வரைக்கும் உங்களோட ஜேர்னியில் ஆன்மீக தொடர்பு எந்த அளவுக்கு இருந்துட்டு வந்தது அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம். வித்தியாசமான க்வெஸ்சன். எல்லாருமே பிஸ்னஸை பற்றி கேட்பாங்க, ஆனால் நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி கேட்குறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த பிஸ்னஸ்ஸை எல்லாருமே இப்போ நினைக்கிறது என்னென்னா, அவங்க பண்ண முடியுதுன்னா நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி இதுக்காக நான் தயார்படுத்தப்பட்டிருக்கேன் அப்படின்றது வந்து நான் என்னோடய லைஃப்பை பின்னோக்கி பார்க்கும்போது நான் உணர்கிற விஷயம். அம்மா வந்து ரொம்ப முருக பக்தி. ஸோ அதனால் அவங்க வந்து திருச்செந்தூர் முருகருக்கு வந்து எங்கள் தூத்துக்குடின்றதுனால திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு நிறையவே போவாங்க. அவங்க அந்த கோவிலில் இருக்கிறதாகவும் அந்த கோவில் வாசலில் வந்து ஒரு பையன் வந்து சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டு தன்னுடைய தான் சாப்பிட்டுட்டு இருக்கிற பண்டத்தை வாயிலிருந்து எடுத்து அம்மாவுக்கு ஊட்டி விட்டாங்களாம். அதுக்கப்புறம்தான் நான் கன்சீவாக, அம்மா வந்து கன்சீவாக இருக்காங்க அப்படின்றதே அவங்களுக்கு தெரியுமா. நான் வந்து அம்மாவுக்கு 8வது குழந்தை. ஸோ அது ரொம்ப அவங்களுமே ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்குமே வந்து எல்லாமே முருகன் கொடுக்கறது அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோடையே இருப்பாங்க. எங்கள் அம்மா இப்போவும் பார்த்து சொல்லும்போது எனக்கு ஆனால் உன்னி மட்டும்தான் நான் அப்படி எனக்கு கனவு தெரிஞ்சது, நீ 8வது பிள்ளை தான் இருந்தாலும் எனக்கு வந்து நீ மட்டும்தான் எனக்கு உனக்கு வந்து கனவுலெல்லாம் வந்து ஒரு பிள்ளை வந்து உண்டானது நான் இது தான் அப்படின்னு எங்கள் அம்மா பார்க்கும்போதெல்லாம் ஆச்சரியமாக சொல்லுவாங்க. அது மாதிரி கல்யாணம் முடித்து வந்த இடமும் ஃபுல்லாகவே ஆன்மீகம் சம்மந்தமான ஒரு குடும்பம். எங்கள் மாமனார் வந்து சிவநெறி திருத்தொண்டர் குருவரு செல்வர்னு நிறைய பட்டமும் வாங்கியிருக்காரு. கிருபானந்த வாரியாரோட சிஷ்யர், நேரடியாக அவர்கிட்ட தீட்சை எடுத்து சைவ பாரம்பரியத்தை நாங்கள் வந்து பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். கடந்த 4 தலைமுறையாக நாங்கள் எங்களுடைய காஸ்டில் நாங்கள் சைவமாக இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. எங்கள் காஸ்டில் நாங்கள் சைவம் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஆனால் 4வது தலைமுறையாக இன்றைக்கும் நாங்கள் சைவமாக எங்கள் பிள்ளைகளையும் வளர்த்துருக்குறோம். அவங்களும் அவங்களுடைய அடுத்த தலைமுறையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்காங்க இதே வழியில். இதுதான் எங்களுடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பள்ளி பருவத்தப்போ ஆன்மீக ஈடுபாடு இப்போ அம்மாவுக்கு இருந்தது அப்படிங்கிறது ஒன்று. ஸோ இயற்கையாகவே உங்களுக்கு தெய்வ அனுகிரகத்தோடு நீங்கள் பிறந்திருக்கீங்கன்றது குடும்பத்தில் நம்பியிருக்காங்கன்றது ஒரு விஷயம். ஆனால் உங்களுக்குள்ள முதல்ல நான் இந்த மாதிரி எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போக ஆரம்பித்தேன், நிறைய ஸ்லோகங்கள் படிக்கிறதா இருக்கட்டும், வீட்டில் நான் பக்தியோடு இருக்க ஆரம்பித்தேன்ற நினைவுக்கு வந்த அந்த காலம், அது எப்படிப்பட்ட அனுபவமாக இருந்தது உங்களுக்கு? கண்டிப்பாக எனக்கு அது வந்து சின்ன வயசுலேருந்தே இருந்தது. ஏன்னா படிக்க வச்சது 8th வரைக்கும் தான், அப்பா படிக்க வச்சது 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான். அதனால் அடுத்து வந்து 8th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் வீட்டில் தான் இருந்தேன். ஸோ அப்போவே வந்துட்டு மேல்மருவத்தூர் வழிபாடு மன்றம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து எங்கள் ஊருக்குள்ளே வந்து அந்த நடத்துகிறவங்க எங்கள் ஊருக்குள்ளே வந்துட்டு இந்த ஊர்லேயும் ஒரு மன்றம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி இடம் தேடும்போது அம்மா எங்கள் வீட்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, வீடு பெரிய வீடுன்றதுனால அம்மா அந்த இடத்த கொடுத்தாங்க. அந்த வழிபாடு மன்றம் அந்த பூஜை எல்லாமே அம்மாவால் பண்ண முடியாது, அவங்களும் பிஸ்னஸில் இருக்கிறவங்க, பெரிய மளிகை கடை இருக்குது. ஸோ அதனால் அவங்க அதில் பிஸியாக இருந்ததுனால
நான் அப்பவே இருந்து அந்த பூஜை எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அது மாதிரி வீட்டில் கல்யாணத்துக்கு அப்புறமும் பௌர்ணமி அப்படின்னா வீட்லேயே விளக்கு பூஜை பண்ணுவேன். 108 காயின் வச்சு குத்து விளக்குக்கு பூஜை பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடந்து முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் அது மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் மாமனார் மாமியார் கூட நிறைய சொற்பொழிவு இதெல்லாம் கேட்க போவேன், வழிபாடு இதெல்லாம் நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 60 வயசு 70 வயசுக்காரங்க தான் உட்காந்துருப்பாங்க. நான் ஒருத்தி தான், ஒரு 25 வயசுக்குள்ள இருக்கிற ஒரே ஆள் நான் மட்டுமா தான் இருக்கும். அப்படி நிறைய வந்து சொற்பொழிவு வழிபாடு இதுக்கெல்லாம் போய்கிட்டே இருந்திருக்கேன். அது மாதிரி வீட்டுக்கே எங்கள் மாமியார் வந்து ஆட்கள் தேவார டீச்சர் வர வச்சு எங்களுக்கு தேவாரம் கற்றுக் கொடுத்தாங்க. அது வந்து எங்கள் பிள்ளைங்க வந்து எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கே அப்போதான் பேச்சு வந்தது. ஸோ அந்த டைம்லேயே வந்து அவங்க வந்து தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. தேவாரம் ஒரு 100-150 பாட்டு தெரியும். அபிராமி அந்தாதி என் பொண்ணை உண்டாயிருக்கும் போது மனப்பாடம் பண்ணது. இப்போ அபிராமி அந்தாதி நான் எங்களோடதுல சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம், குழந்தை உண்டாயிருக்கிறேன். எங்கள் மாமனார் வந்து நான் உனக்கு 2000 ரூபாய் தர்றேன், இந்த 100 பாட்டை மனப்பாடம் பண்ணலையா, நான் விளையாட்டாக அதை எடுத்து கரெக்டாக வாரத்துக்கு சண்டே சண்டே அவருக்கு வந்து 25 பாட்டு ஒப்பிப்பேன். ஓகே, அவர் லன்ச் நான் டின்னர் சாப்பிடும்போது பக்கத்தில் உட்காந்துட்டு நான் அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்படியே 100 பாட்டையும் 4 வாரத்தில் மனப்பாடம் பண்ணேன். உடனே எங்கள் மாமனார் ரொம்ப ஆச்சரியப்பட்டார், உனக்கு வந்து மனப்பாடம் ஆகிற சக்தி வந்து நிறையா இருக்குது, அதனால் நீ என்ன பன்னீர் திருமுறை நான் புக்கு வாங்கி தரேன்னு சொல்லி அந்த 2000 ரூபாய்க்கு தேவாரம் திருவாசகம் பன்னீர் திருமுறை புக்கு ஃபுல்லாக வாங்கி கொடுத்தாரு, நீ இதெல்லாம் படி அப்படின்னு சொல்லி. அப்புறம் திருவாசகம் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பித்தேன். அது பையனை உண்டாயிருக்கும் போது பட் ஃபுல்லாக முடிக்கல, ஆனால் பெரிய பாட்டு எல்லாமே மனப்பாடமாக பண்ணிட்டேன் அந்த டைம்லயே. இதெல்லாம் நடக்கும்போது எனக்கு வயசு என்ன அப்படின்னு பார்த்தா 22 வயசுக்குள்ளதான் திருமணம்னு. ஆமா, 17 வயசுல எல்லாம் கல்யாணம். சோ எனக்கு இப்ப நீங்க அனுபவத்தை ஷேர் பண்ணும்போது எனக்கு தோன்ற ஒரு விஷயம், உங்களை நோக்கி அந்த ஆன்மீகம் இருந்துட்டே இருந்திருக்கு, உங்களோட அது ரத்தத்திலேயே ஊறி வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ நீங்க இப்போ தமிழ் ஆர்வத்தை பத்தி உங்கள்கிட்ட நான் பேச விரும்புறேன். ஏன்னா ஒரு அபிராமி அந்தாதியை அப்படியே மனநமாக பண்ணுறது ஒரு பக்கம், அதில் இருக்கிற பக்தியை தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம், அதுக்கு பேசிக்காக ஒரு தமிழ் ஆர்வம் இருக்கணும். அந்த தேவாரம் திருவாசகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் நல்ல ஒரு தூய தமிழில் இருக்கக்கூடிய செய்யுள்கள். அதை மனப்பாடம் பண்ணும்போது பொருள் வந்து உங்களுக்கே உணர்ந்துக்கிற அளவுக்கு இருந்ததா, இல்லை அதுக்காக யாராவது பொருள் உணர்ந்து படிக்கணும்னு நமக்கு தோணும் இல்லையா? ஸோ அது பக்தியினால உங்களுக்கு அந்த ஃபீல் வருமா, இல்லை யாராவது ஒருத்தரை சப்போர்ட்டுக்கு வச்சு அவங்கள்ட்ட பொருள் கேட்டுப்பீங்களா? எங்கள் மாமியார் வந்து ஒரு லைப்ரரினே சொல்லலாம். சூப்பர். ஸோ அவங்களுக்கு வந்து ஆன்மீக சம்பந்தமா என்ன க்வெஸ்சன், இன்னைக்கும் வந்து யாராவது வந்து குழந்தை இல்லைன்னு அழுகிறாங்க, ஏதோ இங்க வந்து நிறைய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி வருத்தப்படுவாங்க. அப்போ வந்து எனக்கு டக்குன்னு அந்த, இப்போ நான் பிஸ்னஸ்குள்ளேயே ஃபுல்லா இருக்கிறதுனால டக்குன்னு அந்த பாட்டு ஞாபகம் வரலன்னா அத்தை கால் பண்ணி, அத்தை இப்போ நம்ம குழந்தைக்காக எந்த பதிகம் படிக்கணும், யார் பாடினது, எத்தனாவது இதில் வருது, எத்தனாவது திருமுறையில் வருதுன்னு கேட்டேன்னா இமீடியட்டாக அந்த ஃபோன் கால்லேயே சொல்லிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட நாலேஜும் இருந்தது. ஃபஸ்ட்டு நான் அபிராமி அந்தாதி மனப்பாடம் பண்ணும்போது எங்கள் மாமியாரே சொன்னாங்க, இவள் வந்து அர்த்தம் தெரிஞ்சு படிக்கிறாளானே தெரியலையே, கடக்கடன் ஒப்பிச்சுட்டா அவ்வளோத்தையும் அப்படின்னு ஆச்சரியமாக சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களாவே அதை சொன்னாங்க, இல்ல தெரிஞ்சதுனால தான் உனக்கு அது மனப்பாடமா நிக்கிது, அர்த்தம் புரியாம படிச்சா அது நிக்காது அப்படின்றது. அது மாதிரி தேவாரம் திருவாசகம் என்ன நம்ம அதுல இல்லாத மருந்தே இல்லைன்னு சொல்லலாம். நான் இப்ப அபிராமி அந்தாதி மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன், இன்னும் ஃபியூச்சர்ல தேவாரம் இதை பத்தி எல்லாம் பேசணும். ஏன்னா இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டம்னா யாரோ ஒருத்தரை தேடி ஓடுறோம், அப்படி இல்லை நம்மளுடைய வழிபாட்டு முறையிலேயே அதுக்கான மருந்து இருக்கு. அது வந்து நான் அனுபவபூர்வமா நிறையவே உணர்ந்திருக்கேன். அபிராமி அந்தாதி அப்படின்றப்போ இந்த தளர்வரியா மனம் தரும் அப்படின்னு வரும் இல்லையா, தனம் தரும் கல்வி தரும் தளர்வரியா மனம் தரும் அப்படின்னு. ஸோ மனசு தளராம இருக்கிறதுங்கிறது ஒரு பெண்ணுக்கு ஒரு சக்தியா விளங்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நிச்சயம் தேவை. ஸோ அந்த மாதிரி நீங்க ரொம்ப ஏர்லியரா கல்யாணம் பண்ணி வந்து அந்த குடும்ப வாழ்க்கை அதை பேலன்ஸ், ஏன்னா அம்மாவை விட்டு பிரிஞ்சு வந்து அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தாயா தந்தையாக அரவணைச்சிருக்காங்க உங்கள் குடும்பத்தில். அதுக்கப்புறம் வியாபார ரீதியாக உங்களுக்கு ஒரு மன தைரியம் எப்படி வந்து அது உருவானது? கண்டிப்பாக இது வந்து எங்களுடைய ஜீன்லேயே இருக்கிற விஷயம்தான் வியாபாரம்ன்றது. ஓகே, எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்காக வேற யாரும் செலவழிக்கிறது பிடிக்காது. அது என்னுடைய கணவராகவே இருந்தாலும்
அவர் எதுக்காக எனக்காக செலவழிக்கணும், இத்தனைக்கும் நான் இப்போ எனக்கு எந்த இன்கமும் கிடையாது, இருந்தாலும் எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கும், எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். ஒரு படத்துல கூட இவர் சொல்ல, நம்ம பாலச்சந்தர் படத்துல எல்லாம் வரும் இல்லையா, அவ கஷ்டப்படுறவளா இருப்பா, ஆனா அவ வந்து மகாராணியா தன்னை நினைச்சிட்டு இருக்கிறவங்க, அந்த நீ முத்துமாலை கொடுக்கணும், இதெல்லாம் இந்த சீன் ஆக்சுவலி அதெல்லாம் அந்த தாட் எனக்கே உண்டு. அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் எனக்குள்ளே உண்டு, நம்ம இதெல்லாம் செய்யணும், அந்த அந்த எண்ணம் தான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. இன்னொன்னு, இத தொழிலா நாங்க எடுப்போம் அப்படின்னு நினைச்சு கூட பார்த்தது இல்லை. ஆனா இது வந்து அதுவாவே அமைஞ்சது. ஒரு கட்டத்துல இத நான் தான் நடத்தணும்னு என் தலையில வந்து இறங்கும் போது ஒரு செகண்ட் வந்து தடுமாறினேன். என்னன்னா, இதை நம்மளால நடத்த முடியுமா அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சா கூட அடுத்த நிமிஷம் 2 வருஷம் இந்த தொழிலை விட்டு நான் கொஞ்சம் கூட நகல போறதில்லை, எந்த நல்லது கெட்டது எதுலையுமே கலந்துக்க போறதில்லை, இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு விரதம் மாதிரி இருந்து எடுத்து இந்த 2 வருஷமும் வேற எந்த சிந்தனையும் இல்லாம ரன் பண்ணிட்டு வந்தேன். இந்த 2 வருஷம் வந்து எனக்கு கொடுத்த வளர்ச்சின்றது அபாரமான வளர்ச்சி. இந்த வளர்ச்சி வந்துதான் இது வந்து ஒரு பேஸா எனக்கு இப்ப இருக்கு. இந்த வளர்ச்சியிலேயே நான் பண்ண விஷயங்கள், நான் மட்டும் இல்ல என்ன சுத்தி தேடல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் இந்த வாய்ப்பை கொடுக்கணும், அவங்களையும் நம்ம கூட சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி, இங்க ஒவ்வொருத்தரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சொல்லலாம், விளக்கு கடையில இருக்கக்கூடியவங்க எல்லாராலையும் இங்க வேலை பார்க்க முடியாது. இதுக்குன்னு வந்து அதுக்காக ஸ்பெஷல் குவாலிட்டி இன்டர்வியூ எல்லாம் வைக்கிறோமானா கண்டிப்பா இல்ல. அதாவது இன்னாரோட இன்னார் தான் இருக்க முடியும்ன்ற மாதிரியான கண்டிப்பா அந்த இது, இங்க சம்பளம் வேலை நேரம் இதெல்லாம் தாண்டி அந்த நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த மனம் ஒத்து இங்க இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் எங்க கூட இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு விளக்கு கடை வந்து சொர்க்கமாவும் தெரியுது, இங்க ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நாங்களுமே இருக்கிறோம். நிச்சயமா உள்ள வரும்போதே ஓம் பிரணவ மந்திரம் ஒழித்ததா இருக்கட்டும், இங்க இந்த இந்த இடத்தை பார்க்காதவங்க இருக்க மாட்டாங்க, தமிழகத்துல மட்டும் இல்ல வெளிநாடுகள்ல இருந்தும். ஸோ இப்போ நீங்கள் 7 வருஷமாக விளக்கு கடை அப்படிங்கிற இந்த வியாபார விஷயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அம்மா ஏற்கனவே மளிகை கடையோடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, வியாபார நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் விளக்கு கடை தான் வைக்க போகிறோன்ற அந்த ஒரு, அதாவது ஆன்மீக தொடர்பு தொடர்பான ஒரு விஷயந்தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் அதை தான் ப்ரொஃபஷனாக எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு ஒரு அந்த ஐடியா யாருக்கு வந்தது முதல்ல? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது கிடையாது. இதுவும் கூட வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நான் ஆக்சிடென்டா எனக்கு இது நடந்துச்சுன்ற மாதிரி, அந்த மாதிரி தான் இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஆரம்பிச்ச ஒரு விஷயம், எனக்கு இருக்கிற நாலேஜ நான் அவங்களுக்கும் கொடுக்கறேன் அப்படின்னு ஆரம்பிச்ச விஷயம்தான் இந்த விஷயம். ஓகே, நமக்கு ஈவினிங்ல தான் டான்ஸ் ஸ்கூல் இருக்கு, பகல்ல ஃப்ரீயா இருக்கும், இதை வந்து ஆன்லைன்ல பண்றதுக்கு நம்மளும் ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து உள்ள வந்து கடைசியா இதை நான் தான் நடத்தணும்ன்ற ஒரு லெவல்ல கொண்டு முடிச்சது. பார்ட்னர்ஷிப்ல இதை ஆரம்பிச்சு, அப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அதுல இருந்து வந்த விஷயங்கள், நான் கத்துக்கிட்ட விஷயங்கள், ஓ லைஃப்னா இப்படி எல்லாம் இருக்குமா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற அளவுக்கெல்லாம் போய், ஒரு செகண்ட் ஒரு ராத்திரி ஃபுல்லா தூங்காம இருந்து காலையில எந்திரிக்கும் போது, இல்லை இந்த விளக்கு கடைன்ற பேர் நான் வச்சது, இதை உருவாக்குனது மென்டலி உருவாக்குனது நான், இது என்னோட குழந்தை, இதை விட்டேன்னா நான் வாழ மாட்டேன் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் வரும்போது இதை எப்படி இருந்தாலும் நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி தைரியமா எடுத்தேன். ஓகே, இந்த வைராகிய உணர்வுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நிறைய தடுமாற்றங்கள் வரும் இல்லையா, மன ரீதியா ஒரு பெண்ணா இருக்கும்போது மற்றவர்களுடைய பேச்சு அது இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு வந்து நம்ம அப்படி இல்லையே அப்படிங்கிற ஒரு தாபம் நமக்குள்ள இருக்கும், அது பல நேரங்களில் தடுமாற்றங்களை கொடுக்கும், அதை மீறியும் முடிவை எடுத்திருக்கீங்க. ஆனால் அந்த போராட்டங்களை நீங்கள் உறுதியாக சந்திக்கும் போது ஆன்மீகம் உங்களுக்கு முழுமையாக துணை கொடுத்ததா நம்புறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக, என்னைக்கு வந்து வாராகியம்மன் என்னுடைய வாழ்க்கையில் வந்தாங்களோ அந்த என்னோட வாழ்க்கையே மாறுச்சுன்னு சொல்லுவேன். 15 நாள் அந்த அம்பாவை கும்பிட ஆரம்பிச்சு 15 நாளில் என்னை சுற்றி இருக்கிற துரோகிகள் யார், எனக்கு என்ன துரோகம் நடந்துட்டு இருக்குன்றத ஸ்டேட்மெண்ட்டாக பார்த்தேன். இது யார்கிட்டயுமே நான் சொன்னதில்லை, உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன். ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறேன், எனக்கு என்ன துரோகம் நடந்துட்டுருக்கு, என்னை சுற்றி என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத கையில் பேப்பராக கொடுக்குறாங்க. இது நடக்கும்போது வயிறெல்லாம் கலங்கி போச்சு, என்ன பண்ண போகிறோம், இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்றது அந்த ஒரு தடுமாற்றம் வந்தப்போ, அதுதான் சொன்னேன் இல்லையா, ராத்திரியெல்லாம் தூங்காமல் இருந்து காலையில் முடிவு பண்ணுறேன். அப்பவும் கூட என்ன ஒரு பயம்னா, நம்மளால முடியும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சா கூட என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் பயம் இருந்தது, என்னை விட அவர் தான் ரொம்ப பயந்தாரு. ஏன்னா
இன்னைக்குமே கார் ஓட்டுறவங்களுக்கு கூட பயம் இருக்காது, பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு ரொம்ப பயம் இருக்கும். ஸோ அவர் வந்து அப்ப இந்த பிசினஸ்க்குள்ள வரல, இன்வால்வ் ஆகல, தள்ளி நின்று பார்த்ததுனால இதெல்லாம் நம்மளுக்கு பண்ண முடியுமா, வேண்டாம் நீ விட்டுரு அப்படின்லாம் சொன்னாரு. ஆனாலும் எனக்குள்ள இருந்த உள்ளுணர்வு, அந்த அம்பாள் கொடுத்த தைரியம்னு சொல்லுவேன், நாங்க அப்ப இருந்ததை விட இன்னைக்கு 10 மடங்குல 100 மடங்கு வளர்ந்துருக்கோம்னு சொல்லுவேன். அதுக்கு காரணம் இந்த வாராகி அம்மன் தான். அவங்க கொடுத்துருக்கிற தைரியம், எனக்கு எங்க அம்மா இருக்கிறா அப்படின்ற ஒரு எண்ணம், அவங்க அடுத்து 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 நமக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னைக்கு இந்த அம்பாளை கும்பிட ஆரம்பிச்சோமோ நம்மளை சுத்தி நடக்கிறது என்னதுன்றது நம்மளுக்கு ஆறாம் அறிவா வேலை செய்ய ஆரம்பிச்சது. எனக்கு எனக்கு வந்து உள்ளுணர்வா உணர்த்த ஆரம்பிச்சது, ஒரு தப்பு இங்க நடக்குது அப்படின்னா அந்நேரமே எனக்கு தோணும். அது வரைக்கும் செக் பண்ணிருக்க மாட்டோம், அன்னைக்கு செக் பண்ணுவோம், அந்த தப்பு பண்ணவங்க அன்னைக்கே மாட்டுவாங்க. அது ஃபர்ஸ்ட் டைமா தான் இருக்கும், ஆல்ரெடி ரொம்ப நாளா நடந்ததுன்ற மாதிரியே இருக்காது. அவ்வளவு ஒரு உள்ளுணர்வை கொடுக்கக்கூடியவள் இந்த அம்பாள். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நின்று பார்த்து நம்மளை வழி நடத்தி கூப்பிட்டு போறா அப்படின்றதுதான் எனக்கு தோணுன விஷயம். புரியுது. அதாவது மகிஷாசுரமர்த்தினியுடைய படை தளபதின்னு நம்ம வராகியம்மனை சொல்றோம். ஸோ ஒரு படை தளபதி அப்படிங்கிறவங்க வந்து முன்கூட்டியே இப்படிதான் அம்பு வரப்போகுது, இப்படிதான் வில்லால நம்மளை வந்து ஒரு தாக்குதல் இப்படிதான் ஏற்பட போகுது அப்படிங்கிற சுத்தி அந்த மகிஷாசுரமர்த்தினிக்கு முன்னாடி இருந்துட்டு இவங்க எல்லாத்தையும் தாங்கினவங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நீங்க சொல்லும் போது அதை நான் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். அப்போ உங்கள் லைஃப்பில் அந்த ஸ்பிரிச்சுவல் ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு வளையமா அந்த அஷ்டவராகியாக இருக்கலாம், நவவராகியாக இருக்கலாம், அப்படி அவங்க வந்து உங்களை பாதுகாத்துட்டு வர்றாங்க. மென்மேலும் அந்த பாதுகாப்பு உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஞானத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னுடைய பக்தியை உங்களுக்கு கொண்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பீங்களா? கண்டிப்பாம்மா. ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிடுறாங்க அப்படின்னா, பூஜை பண்ணுறது, அம்பாளுக்கு போய் அபிஷேகம் பண்ணுறது, அந்த அம்பாளை வந்து நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும் நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மிகப்பெரிய தப்பு. என்னைய கேட்டால் நான் ஆன்மீகத்திலேயே இருக்கிறேன் அப்படின்னா கூட நம்ம வீட்டில் நம்ம அம்மா தான் அவங்க, நம்ம அவங்களோட குழந்தை, நம்ம வீட்டோடையே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஒரு பிள்ளை நல்லா ஒழுக்கமாக இருக்கா, நான் படிக்கவே படிக்காது, அது அந்த வயசில் பண்ண வேண்டிய கடமையை அது பண்ணலை, ஆனால் அது நல்லா இருக்கும்னு எப்படி சொல்லிட முடியும்? கடமையை செய்யாத புள்ள எப்படி நல்லா இருக்கும்னு சொல்ல முடியும்? அம்பாள் நமக்குன்னு ஒரு கடமை கொடுத்துருக்குறா, அதை கண்ணும் கவனம் கருத்துமா பார்க்கணும். நான் எப்படி உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, 2 வருஷம் வந்து நான் எதை பத்தியும் யோசிக்க போறது இல்லைன்னு. இந்த 2 வருஷம் நான் என் மனசுக்குள்ள எடுத்துக்கிட்ட சங்கல்பம், எங்களுடைய குலதெய்வம் கோவில்ல உட்கார்ந்து இருக்கிறேன், என் மனசுல வந்து ஒரு குரல் கேக்குது, உனக்கு அவ்வளவு வேலை கொடுத்துருக்கேன், இங்க வந்து ஏன் உட்கார்ந்துருக்கேன் நீ அப்படின்னு. இந்த ஞானம் நமக்கு இருந்தா போதும். அம்பாள் போட்டிருக்கிற பிச்சை இது எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத ஒரு வரம் எனக்கு கிடைச்சிருக்கு. இன்னொன்னு, இவ்வளவு பேரோட லைஃபையும் நம்ம பார்க்கணும். இந்த கடையை நம்பி ஒரு 10-15 பேர் லைஃபும் இருக்கு, அவங்களுக்கும் நம்மளை நம்பிதான் அவங்களும் ஏதோ ஒரு பிளான்ல இருப்பாங்க. ஸோ அந்த பொறுப்பு இதை நான் உணர்ந்து செயல்படுறேன். அது மாதிரி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்குற சின்ன சின்ன விஷயங்கள், நான் எதையுமே சோதனையாவோ எதையுமே கஷ்டமாவோ நினைச்சதில்லை. நம்ம முன்னாடி இருந்ததை விட நல்லா தானே இருக்கும். அப்படித்தான் ஒவ்வொரு ஸ்டெப்பா கடந்து வந்தேன், அதனாலதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கவும் முடியுது. சோ இந்த வியூ ஒருத்தருக்கு இருந்தாலே போதும், அது வந்து அதோட நாம ஏதாவது ஒன்னு பண்ணணும். இன்னொன்னு, இப்படி வியூ இருக்கிறவங்களுக்கு இறை சக்தி உண்மையிலே கவசமா இருக்கும். நிச்சயமா, அதை நான் என்னோட லைஃப்ல பாக்குறேன். உங்களுடைய கடையை நம்பி ஒரு 15 பெண்கள், மெயினா பெண்களுக்கு இந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஏதாவது ஒரு தாட் ப்ராசஸ் நீங்க பிளான் பண்ணி அதை செஞ்சீங்களா, இல்லை அதுவா அமைஞ்சுதா? நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க அதுவா அமையிறவங்க தான் இங்கே இருக்காங்க அப்படின்னு. பெண்களாகவே அமையறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? கண்டிப்பாம்மா. எனக்கு அது எதனாலன்னு தெரியல, இங்கே வரக்கூடிய எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டு தான் வர்றாங்க. ஓகே. ஒன்று அப்பாவால் அல்லது கணவனால், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கும், அல்லது ரெண்டுமே இல்லாமல் அந்த மாதிரி கூட இருக்கிறவங்களா இருக்கும். அவங்க வருவாங்க, இந்த இடம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வீடு மாதிரி, வெளியில கிடைக்காத அந்த கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்குது அப்படிங்கும் போது, ஏன்னா பெண்கள் வேலைக்கு வெளியில போகும்போது நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றாங்க, நிறைய இருக்கு, அது எல்லாம் இங்க இல்ல. இங்க வந்து நானும் பெண்ணா இருக்கிறதுனால, இன்னொன்னு எனக்குமே வந்து ஒரு ஆண் கிட்ட போய் நான் வந்து எனக்கு என்னோட தேவைகளையோ வேலைகளையோ சொல்லி வாங்குறத விட பெண்கள் கூட எனக்கு சகோதரி மாதிரி. இங்க யாரையுமே வந்து மேடம் வாங்க போங்கன்னெல்லாம் யாருமே யாரையும் பேசிக்கிறது இல்லை, அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கிறதுனால எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கிறோம்,
ஏதோ ஒரு கஷ்டம் நஷ்டம் இன்னொன்று ஒருத்தவங்களை புதுசாக வேலைக்கு எடுத்துருக்கோன்னா அதுக்காக அவங்கள வந்து அவங்களுக்கான அந்த டைமுமே நான் கொடுப்பேன். அது இந்த இடத்த புரிஞ்சிக்கணும், அவங்க இருக்கிறதுக்கான அந்த டைமுமே கொடுக்குறேன். ஸோ அப்படி புரிஞ்சு அவங்க இருந்துட்டாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்த விட்டு வெளில போக மாட்டாங்க. கடைக்குள்ளே வந்தோடனே ஒரு இடத்த வராகியம்மனுடைய சன்னிதானத்தை நீங்கள் கர்ப்ப கிரகம் நவகிரகங்கள் இருக்கிற இடம் ஒன்று இங்கே உள்ளே வந்தவங்க எத்தனை பேர் அதை நோட்டீஸ் பண்ணாங்கன்னு தெரியல, என்னுடைய பார்வையில் அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. வடக்கு சன்னதி அப்படின்னு எழுதி போட்டிருக்கீங்க. இது ஒரு கோயில் மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். வர்றவங்க செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் இதை ஐடென்டிஃபை பண்ணி உண்மையிலே உள்ளே வந்தால் விளக்குகளை பார்த்து அம்பாவை பார்த்து கோயில்னு சொல்கிறது ஒரு பக்கம், நான் கோயிலாகவே நினச்சி அந்தந்த இடத்துல நான் போர்டு எழுதி வச்சுருக்கேன் அப்படிங்கிற உணர்வுகளை அவங்க கேட்டிருக்காங்களா? இந்த ஐடியா எப்படி வந்தது அப்படின்லாம் யாராவது கேட்டிருக்காங்களா? கண்டிப்பாமா. ஆக்சுவலி நம்ம பழைய கடைக்கு வரும்போதே வந்து உள்ளே வந்தாலே ஒரு கோயிலுக்குள்ளே வர்ற ஒரு ஃபீல் இருக்குன்னு வாங்க. ஸோ இந்த இடம் வெறும் ஹாலாக தான் இருந்துச்சு, வெறும் ஹால், ஒரு வெறுமனே ஒரு ஹாலாக இருந்த இடம். இதை வந்து டிசைன் பண்ணும்போது இந்த கடைக்குள்ளே வரும்போது கோவில் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஒரு 25 வயசு பையன் டிசைன் பண்ணது தான் இந்த கடை. ஓகே. ஸோ அவங்க வந்து அந்த தாட் அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சி அவன் டிசைன் பண்ணது தான். அதனால தான் உள்ளே வரும்போதும் சரி இந்த கிரானைட் கல் போட்டது கூட அதுக்கு தான். ஏன்னா டச் அண்ட் ஃபீல், அந்த ஃபீல் கூட வந்து அதை டச் பண்ணும்போது காலில் அங்கே நடக்கும்போது இதுக்குள்ளே வரும்போது உண்மையிலேயே கோவிலுக்குள்ளே வர ஒரு ஃபீல் இருக்கணும். ஒரு பழைய கோவிலுக்குள்ளே போனால் எப்படி அந்த தர சொரசொரப்பாக இருக்குமோ அந்த ஃபீல் இருக்கணும்னு சொல்லி தான் இதெல்லாம் மாற்றணும். ஸோ இதெல்லாம் மாற்றும் போது கூட எனக்கு கூட அந்த பயம் இருந்தது. ஈவன் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, இந்த பில்டிங் ஓனர் கூட வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் இதை பண்ணும்போது அப்ஜெக்ஷன் பண்ணார், உங்களை ஏமாத்துறாங்க, இதெல்லாம் பண்ணிட்டா இந்த இடம் கோவில் ஆகிடுமா அப்படின்னு கேட்டார். ஆனால் இந்த நடராஜரும் வராகி அம்பாலும் வச்சதுக்கப்புறம் வந்து அவர் கணத்தில் போட்டுட்டு நான் தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, உண்மையிலே இது கோவில் தான் அப்படின்னு அவரே சொன்னார். அவர் கிட்டத்தட்ட 75 வயசு. ஸோ அவங்கெல்லாம் வந்து திரும்ப இந்த வார்த்தையை சொல்லணும், அவங்க நினைச்சிருக்கலாம் திரும்ப அதை வந்து பரவாயில்ல நல்லா தான் இருக்கு அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம், ஆனால் வாய் விட்டு அதை வந்து சொல்லி அப்ரிஷியேட் பண்ணாங்க. என்னோட எண்ணம் தவறா இருந்தது, ஒத்துக்கிட்டாங்க. ஸோ உண்மையிலேயே வந்து இந்த இடம் கோவில் தான். அதுக்கான சாட்சி நிறைய இருக்கு. இங்க வந்து அம்பாள் உயிரோட்டமா உட்கார்ந்து இருக்கா, ஏன்னா இது நாங்களா வைக்கல, இங்க இருக்கக்கூடிய வாராகியம்மன் அவங்களா வந்து உட்கார்ந்தாங்க. நான் அது நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், என்னுடைய காமாட்சி தான் இங்க வாராகியா உட்கார்ந்துருக்கா. வெளியில நாங்க நிறைய பேரை பாக்குறோம், நிறைய பேசுறவங்க எல்லாருமே சொல்றாங்க என்னன்னா, இந்த மாதிரி சேனல்ஸ்க்கு பேசும்போது வந்து அம்பாள் அப்படி இப்படின்னு பேசுனா கூட உள்ளுக்குள்ள பேசும்போது அந்த அம்பாளை கொஞ்சம் கவனமா தான் கும்பிடணும். பர்சனலா பேசும்போது அப்படி சொல்றாங்க, இப்படி ரெட்டை நாக்கு இருக்கிறவங்களுக்கு இந்த அம்பாள் எதிரி. வெளியில வந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு கோபக்கார பொம்பளையாவோ எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா நமக்கு எப்படி இருப்பாங்க அவங்க? அம்மா தாய்மையோட தான், தாய்மையோட தானே இருப்பாங்க. அதேதான் இந்த அம்பாள்கிட்டயும், ரெட்டை வேஷம் போடுறவங்களுக்கு இந்த அம்பாள் வந்து மோசமானவள் தான். அவளை வந்து சரணாகதியா அடைஞ்சிட்டோம் அப்படின்னா வேற எதுவுமே வேண்டாம். இப்படி நினைச்ச மாத்திரத்துல இன்னைக்கும் நிறைய மிராக்கள் இங்க நடக்குது. ஒரு பொருள் அப்படின்னு நான் வரும்போது பார்ப்பேன், இது ஏன் இவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னு யோசிச்சேன் அப்படின்னா அன்னைக்கு சாயங்காலம் அதை வாங்கறதுக்கு ஆள் வருவாங்க. அந்த அந்த அளவுக்கு எங்களுடைய எண்ணங்களையே அம்பாள் வந்து நிறைவேற்றி கொடுக்குறா. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய பலம். அது மாதிரி இங்க இருக்கிற பாலாம்பிகா நாங்க வாங்கல, ஓகே, வாங்கி நாங்க வைக்கல, நாங்க செய்யல. இங்க என்ன நடந்தது அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு நாள் வர்றாங்க, வெள்ளை துணியில வேஷ்டியில கட்டி எடுத்துட்டு வராங்க பாலாவை. எதுக்குன்னா, எனக்கு இவளுக்கு சோறு போட முடியாது, பழசுல போடுறேன் எடுத்துக்கோங்கன்றாங்க. எனக்கு இவளுக்கு சோறு போட முடியாதுன்னு சொல்றாங்க. பார்த்தா ஒரு ப்ளூ கலர்ல ஒரு வெல்வெட்ல இந்த அம்பாளுக்கு இந்த பாலாவுக்கு வந்து ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, ட்ரெஸ் பண்ணிருக்கு, கண்ணமெல்லாம் வரைஞ்சிட்டு. நான் அந்த போட்டோ கூட உங்களுக்கு தர்றேன். பார்த்தா அப்படியே கோபமா இருக்கிற மாதிரி இருக்கு. என் பையன் நேரம் காலேஜ்ல இருந்து வந்தவன், அவன் 2-3 நாளாக அவனுக்கு வந்து பாலாம்பிகை ஞாபகமாகவே இருந்திருக்கு. அப்பா சொல்லுவாருமா, கேட்டதெல்லாம் கொடுக்கணுவாரு, எனக்கு பாலாம்பிகா வேணும்னு நினச்சம்மான்றான். அவன் அந்நேரம் காலேஜ்லேருந்து வரணும்னு அவசியமே இல்லை, காலையில் 11:30 அவன் வந்து தற்செயலாக வந்தவன் வந்து நிற்கிறான். இவங்க மூட்டையை பிரிக்கிறாங்க, அந்த வேஷ்டியை அவுத்து கா இது பண்ணுறாங்க, வெள்ளத்து வேஷ்டியில் கட்டி கொண்டு வந்து அவுத்து காட்டுறாங்க. இவன் அப்படியே பார்த்துட்டு, அந்நேரம் கடையில் அப்போ தான் கடை திறந்துருக்கோம், கையில் அதில் கேஷாக அவங்க கேட்குறாங்க. நாங்கள் கேஷ் அப்படி கொடுக்கறது இல்லை, இருந்தாலும் எனக்கு கொடுக்கணும்னு தோணுது.
ஆனா அவ்வளவு இல்லையே அப்படிங்கிற அம்மா நான் தர்றம்மான்னு சொல்லி அவன் காசை கொடுத்துட்டு தூக்கிட்டு வந்து இங்க வச்சுட்டு, அம்மா யாருக்கும் கொடுத்துடாதீங்க, இங்கேயே இருக்கட்டும்மா இந்த பாலா அப்படின்னு சொன்னான். அன்னைக்கே பாலில் அபிஷேகம் பண்ணி பாலாவை உட்கார வச்சோம். ஆனா பாலா வர விட்டு நான் என்னுடைய அந்த சாந்தத்தை ஃபீல் பண்றேன். ஏன்னா வராகி உக்ர தேவதை ஒத்துக்கிறேன், இல்லைன்னே சொல்லல, அவளை மட்டுமே வழிபட்டு இருக்கும்போது நமக்குள்ள ஒரு வேகம் வரும். அந்த வேகம் வந்து நான் இது இன்னொருத்தவங்க சொல்லியும் கேட்டிருக்கேன், அந்த வேகம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம பண்ண முடியும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட், இது அந்த அம்பாள் தான் கொடுப்பா இந்த எண்ணம் என்னாகும். சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் நம்மளை ட்ரிக்கர் பண்ணி விட்டுறோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்மளுக்கு கோபம் வரும், அந்த ஆத்திரம் வரும். நான் அதை உணரும் போது என்ன நான் சாந்தப்படுத்தணும், நான் இன்னும் மந்திர உபதேசம் எதுவுமே வாங்கலையே அப்படின்னு என் குருஜிட்ட கால் பண்ணி பேசுறேன். அவர் சொல்றாரு, நீ வந்து காலேஜ் போயிட்ட, உனக்கு மந்திர உபதேசம் தேவையில்லை, நீ எல்கேஜிக்கு ஆசைப்படாத, நீ பாட்டுக்கு போ, உனைய அம்பாலே வழி நடத்துவான்னாரு. ரெண்டாவது நாள் தான் இந்த பாலா வந்தேன். அந்த பாலா வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு அமைதியா நான் ஃபீல் பண்ணேன். அந்த உக்கிரத்தை மட்டுப்படுத்துறவங்களா வந்திருக்காங்க. கண்டிப்பா சிறப்பு. இப்போ அடுத்த ஒரு பார்வை, நீங்க பிசினஸ்ல ஒரு ஒரு வகையான இடத்தை பிடிச்சிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்துல திடீர்னு இந்த கொரோனா காலகட்டம் வந்தது. அந்த நேரத்தில் எல்லாருடைய வியாபாரமுமே ஓரளவுக்கு கொஞ்சம் ஒன்றுமே பண்ண முடியலங்கிற மாதிரி நிறைய பேர் இருந்த காலகட்டத்தில் உங்கள் மனநிலை அப்போது, அப்போவும் நம்ம இந்த மாதிரி சர்வைவலுக்காக சில விஷயங்கள் பண்ணணும்னு உங்களுக்கு தோணியிருக்கோம் இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக. நான் அந்த கொரோனா காலகட்டத்தில் எங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த டைமில் வாராகியை பற்றி நிறைய வீடியோ போட்டுகிட்டே தான் இருந்தோம். அப்போ என்னாச்சு அப்படின்னா என்குயரி வந்தது. அப்போ நாங்கள் அங்கே இருந்தே நம்ம கடைக்கெல்லாம் வர முடியாதுன்னா கூட வீட்லேயே வச்சிருந்து நிறைய கொரியர் அனுப்பிச்சோம். எங்களை அம்மாள் காப்பாத்திக்கிட்டே இருந்தா, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் அந்த டைம்ல நான் பகலெல்லாம் உண்மையிலேயே பிஸியா தான் இருந்தோம். கொரோனா டைம்ல கூட நாங்க ஃப்ரீயெல்லாம் இல்லை, நிறைய வந்து ஆன்லைன்ல எங்களுக்கு என்கொயரி வரும், அவங்களுக்கு எல்லாம் விளக்கு அனுப்பிட்டு தான் இருந்தோம். அது தவிர எனக்கு அந்த டைம் நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, நிறைய புக்ஸ் வாங்கி வச்சிருந்தேன். எங்க போனாலும் இந்த விளக்கு சம்மந்தப்பட்டமா, அது மாதிரி எந்த கோயிலுக்குள்ள போனாலும் இந்த விளக்குக்கு எத்தனை முகம் இருக்கு, இது ஆராய்ச்சி பண்றது தான் என்னோட வேலையே. ஸோ அப்படி நிறைய புக்ஸ் எல்லாம் எப்பயோ வாங்கி வச்சது எல்லாம் படிச்சு ரெஃபர் பண்ணி அதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 எபிசோடா நான் பேசி போவேன். விளக்குகள்ல இவ்வளோ வெரைட்டி இருந்திருக்கு, நம்ம வந்து விளக்குன்னா உலகத்துல செய்யறது, மண்ணில் செய்யறது, இதெல்லாம் பாக்குறோம். அதுல உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கே அது வந்து படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா தண்டனை விளக்குன்னு ஒண்ணு இருந்திருக்கு. இது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. தண்டனை விளக்குன்னு ஒண்ணு இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த காலத்துல ராஜா, ஒரு ராஜா வந்து இன்னொரு ராஜாவை தோற்கடிச்சிட்டான் அப்படின்னா, தோத்த ராஜாவை அவனை அவனுக்கு ஆண் வாரிசு இருக்காங்கன்னா ரெண்டு பேரையும் மொட்டையடிச்சு அவங்களுடைய அவங்க அரண்மனை வாசல்ல, ஜெயிச்ச ராஜாவோட அரண்மனை வாசல்ல சாணி உருட்டி தலையில வச்சு அதுக்கு மேல அகல் விளக்க வச்சு ஊர் சுத்தி வர வைப்பாங்க, கழுது மேல ஏத்துவாங்க, கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி. ஏன்னா அந்த ஒரு ஆளுமை தன்மையை அவமானப்படுத்தி அவங்க இதுக்கு மேல நிமிந்து வரக்கூடாது அப்படின்னு நிறைய கோட்டைகளும் அரண்மனைகளும் அந்த மாதிரி தகர்த்துருவாங்க. அவ்வளவு பெரிய சொத்தா இருக்கும், ஆனா இவங்க வாழ்ந்த இடம் எனக்கு வேண்டாம், நான் புதுசா நிர்மாணிச்சுக்கிறேன் அப்படின்னு. ஆனா விளக்கு தலையில வைப்பாங்கன்றது புதிய தகவலா இருக்கு. அது ஒண்ணு. அது மாதிரி கிளை விளக்கு எதுக்காக ஏத்துறோம், கிளை விளக்கை ஏன் வந்து கோவிலுக்கெல்லாம் நம்ம நேர்ந்துட்டு கொடுக்குறோம், இதெல்லாம் நான் அப்ப தெரிஞ்சுக்கிட்டது தான். உடனே அவங்களுக்கும் விளக்கு செய்யறவங்களுக்கும் கால் பண்ணி பேசினப்போ அவங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது. கிளை விளக்கு வந்து உருவான விதம் வந்து நாச்சியார் கோவில்ல ஒரு சாதா ஒரு கோவில், சின்ன கோவில் ஒன்று இருக்கும், நானும் அந்த கோவிலுக்கெல்லாம் போயிருக்கிறேன். அந்த கோவிலில் வாழை மரத்துல தான் ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு கிளை விளக்கு செய்வாங்களாம். நடுவில் வாழை தண்டு வச்சு அதுல இருந்து குச்சி கொண்டு வந்து அதில் விளக்கு தொங்க விடுவாங்களாம். அதை தான் பிற்காலத்தில் கொண்டிருக்காங்க. இதோட தாத்பரியம் என்ன அப்படின்னா, நடுத்தண்டு நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய குடும்பம் பாரம்பரியமாக வளர்ந்து வரணும். பிள்ளைகள் நிறையா சொல்லுவாங்க, கிளைகளாக நிறைய கிளைகளாக நிறைய பிள்ளைங்க பிறந்து அவங்களுக்கு பிள்ளைங்க பிறந்து நம்ம வாழணும் அப்படின்னு வேண்டிட்டு கொடுக்கறது தான் கிளை விளக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு விளக்கு, அதுக்கு நம்ம வீட்டில் வந்து ஒரு மங்களகாரியம்னாலே வாழைமரம் கட்டுறோம் இல்லையா, வாழையடி வாழையாக அந்த சந்ததி வரணும்னு. கிளை விளக்கும் இப்பதான் நான் நீங்க சொல்லிதான் இதோட விளக்கமும், கிளை விளக்குன்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியுமே தவிர அந்த விளக்கங்கள் அது பின்னாடி இருக்கிற அந்த தாத்பரியம் தெரியல. எனக்கு இப்ப ஒரு கியூரியாசிட்டியில, பாவை விளக்கு அப்படின்னு சாமிக்கு வேண்டிட்டு கொடுப்பாங்க, அதுக்கான ஏதாவது பர்டிகுலரா இதுக்குதான் நேர்த்தி கடனா அதை கொடுப்பாங்கன்னு ஏதாவது ஒண்ணு, அதுக்கே ஒரு கதை இருக்கு. என்ன அப்படின்னா,
திருவிடை மருதூர் அந்த ஊர்ல இருக்கிற, ஆமா அங்கதான் சிலை இருக்கும். ஃபர்ஸ்ட் பாவி விளக்குன்னு உருவானது அங்கதான். அந்த ஒரு இளவரசி அவ வந்து அது ஒரு பக்கம். இன்னொன்னு என்னன்னா, விருப்பப்பட்ட கணவனுக்காக அவ தினமும் விளக்கேத்தின இடம். அவ அந்த ஊரை விட்டு இப்ப வெளியில போறா, கல்யாணம் முடிச்சு வெளில போறா. அதனால தன்னுடைய உருவம் தன்னுடைய உருவம் மாதிரியே செய்ய சொல்லி அவ அங்கேயே வாசல்ல வச்சு அவளே நிக்கிற மாதிரி தன்னை உருவப்படுத்திடு. அதாவது இந்த கதை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு எங்க கோவிலுக்கு பாவை விளக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. சோ நான் அப்படியே 4 அடியில பெரிய பாவை விளக்கு நான் 2 கொடுத்தேன். ஏன்னா இது எல்லாம் வந்து நம்ம அர்த்தம் தெரிஞ்சு அதை பத்தி நம்ம பேசும்போது இன்னுமே அதுல வந்து நமக்கும் அந்த நம்பிக்கையும் வருது, மற்றவங்களுக்கும் அதை பத்தி பேசவும் முடியுது. எவ்வளவுதான் வந்து எலக்ட்ரானிக் விஷயங்களா இருக்கட்டும், இந்த காலகட்டத்தில் நிறைய வளர்ச்சி அடைஞ்சாலுமே கர்ப்ப கிரகத்தில் நம்ம விளக்கு வெளிச்சத்தில் தான் தெய்வத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை இன்னமும் நம்ம வந்து எல்லா கோயில்கள்லேயும் அதை பின்பற்றி வர்றாங்க. அப்போ இந்த விளக்கேற்றுதல் அப்படிங்கிறது சாயங்காலத்தில் பெண்கள் ஏற்றலாம், விடியற் காலையில், அதிகாலையில் நம்ம வந்து மார்கழி மாதத்தில் பெண்கள் ஏற்றுவோம், கார்த்திகை மாதம் முழுவதுமே நம்ம மாலை வேளையில் ஏற்றுற பழக்கம் இருக்குது, இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஆனால் விளக்கேற்றுறது ரொம்ப அடிப்படையான ஒரு ஆன்மீக அறிவு. அது தொடர்பாக நீங்கள் ஏதாவது சொல்லுங்களேன். அதாவது ஒரு பெண், நம்ம இந்து மதத்தில் நம்ம கலாச்சாரத்தில் வாழக்கூடிய பெண் நிச்சயமாக விளக்கேற்றணும் ஒரு நாள் கூட. அதாவது நம்முடைய அந்த தீட்டு அந்த மாதிரியான நாட்களை தவிர கண்டிப்பாக இதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுங்கள் நீங்கள். எனக்கு விளக்கு அப்படின்னு சொன்னாலே, இந்த விளக்கேற்றுதல் அப்படின்றது சொன்னாலே, எங்கள் மாமனாரோட ஃப்ரெண்டு அவர் ஒரு பேராசிரியர், அவர் எனக்கு சொன்னது தான் ஞாபகம். ஓகே, விளக்கு அப்படிங்கும்போது நம்ம அதில் வந்து 3 விஷயங்கள் வரும். விளக்கு இருக்கும், அதில் வந்து எண்ணெய் விடுறோம், அப்புறம் திரி வச்சு அதில் தீ வைக்கிறோம் இல்லையா, இதுதான் வந்து விளக்கு. இதை வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்ற முறையிலேயே எதுக்காக பண்ணணும் அப்படின்றதும் வந்துடும் அப்படின்னாரு. என்னன்னா, எண்ணெயை ஊற்றுறோம், அப்புறம் என்ன பண்ணுறோன்னா திரி போடுறோம், அதில் தீ வைக்கிறோம். எண்ணெய் திரி தீ, இதை கண்டினியூவாக சொன்னோம்னா எண்ணெய் திருத்தின்னு வரும். எண்ணெய் திருத்துறதுக்காக இந்த நம்மளுடைய வழிபாடுன்றதே பர்டிகுலர் டைம், இதெல்லாம் ஏன் சொன்னாங்கன்னா ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வரணும். இந்த டைம்ல இதை பண்ணணும் அப்படின்னா அந்த டைம்ல அதை பண்ணி தான் ஆகணும்ன்ற ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வரணும். எண்ணெய் நான் திருத்துறதுக்காக ஏத்துறது தான் எண்ணெய் திரி தீ போட்டு ஏத்தக்கூடிய விளக்கு. நிறைய விஷயங்கள் நீங்க கொடுத்துருக்கீங்க, அது எனக்கு ரொம்பவே திருப்திகரமா இருந்தது இந்த இன்டர்வியூ. கூடுதலா இப்போ லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு நீங்க நிறைய விளக்குகளை உருவாக்கிட்டு இருக்கீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விளக்கே கிடையாது, ஆனால் விளக்கு கடை மூலமாக இப்படிலாம் விளக்குகளை நாங்கள் உருவாக்க ஆரம்பித்தோம். அது வந்து கஸ்டமரோட நீடுக்காக இருக்கலாம், இல்லை உங்களுக்கே யோசனை தோன்றி இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணுங்கள். அந்த மாதிரி உருவானது தான் வாராகி அம்மன் விளக்கு. அந்த வாராகி அம்மன் விளக்கு வந்து ஒரு பெரிய புரட்சியவே கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இந்த வாராகி அம்மன் விளக்கு நாங்கள் செஞ்சு அந்த வீடியோ வெளியே வர்றதுக்கு முன்னாடி, வாராகி அம்மன் 6 மாசத்துக்கு ஒரு விக்கிரகம் வித்தா அது பெரிய விஷயம், யாரோ ஒருத்தவங்க வாங்குவாங்க, எனக்கே ஆச்சரியமா இருக்கும். இந்த விக்கிரகம் இது எதுக்காக வந்து வாங்குறாங்க? ஏன்னா அம்பாள் வந்து ஒரு காலத்துல மாந்திரிகத்துக்கானவன் தான் எல்லாருமே நம்பினாங்க. பண்றாங்க. இன்னொன்னு, இது ரகசியமாவும் இருந்தது. இன்னைக்கும் ஜோதிடர்களும் அந்த அந்த நூலெல்லாம் ஆராய்ச்சி பண்றவங்களும் அதை பத்தின அந்த இதெல்லாம் படிச்சு சொல்றவங்களும் பாத்தீங்கன்னா ரகசியமா வாராகிய வழிபட்டுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவ தான் வாக்குக்கானவள், அவ நாட்டுல இருந்து பேசும்போது நம்மளுக்கு அது பழிக்கும், அதனாலதான். ஸோ அப்படி நாங்க வாராகியம்மன் விளக்கு செஞ்சு அது வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நாங்களே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 1 லட்சம் வராகிக்கு மேல கொடுத்துருக்கோம். அவ்வளோ விக்கிரகம், அவ்வளோ விளக்கு விளக்கு கடையில இருந்து போய்கிட்டே இருக்கு. அம்பாள் நான் இது செய்யும் போது எங்களுக்கு அவ்வளோ விமர்சனங்கள் வந்தது. என்ன வந்ததுன்னா, இவங்க இஷ்டத்துக்கு இது வச்சுட்டாங்க, இவங்க வியாபாரத்துக்காக வச்சாங்க, நாங்கள் இதை நாங்கள் டிசைன் பண்ணலை. ஓகே, ஒரு கஸ்டமர் கேட்குறாங்க எனக்கு இப்படி 2 சிங்கம் வச்சு இப்படி ஒரு வராகி வச்சு கொடுங்கன்னு ஒரு கஸ்டமர் கேட்குறாங்க. கஸ்டமரோட எல்லா விளக்குகளும் அப்படிதான் உருவாகும். நம்ம உருவாக்குறோன்றத விட யாரோ ஒருத்தரோட எண்ணங்கள் தான் அது விளக்கா உருவாகும். அதுக்கு நாங்கள் காது கொடுத்து நாங்கள் அதை செஞ்சோம். அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ போச்சு. அப்போ ஒருத்தவங்க ஒரு சில பேர் நெகட்டிவாகவும் சொன்னாங்க, பாசிட்டிவாகவும் சொன்னாங்க. நெகட்டிவாக விமர்சனம் வரும்போது நான் அம்பாள்கிட்டயே கேட்டேன், நான் பண்ணுறது கரெக்டானா? ஒரு விக்கிரகத்தை, பெரிய விக்கிரகம், ஒரு 9 இன்ச் விக்கிரகம், வராகி விக்கிரகம் எடுத்து கையில் எடுத்து வச்சுட்டு வேண்டிக்கிட்டேன்.
நான் இதை கொண்டு வந்து உனக்கு தஞ்சாவூர் கோவிலில் சேர்ப்பேன், நீ ஏற்றுக்கிட்டு உள்ளே வச்சுக்கிட்டேன்னா நான் ஒத்துக்கிறேன், நான் அதுக்கப்புறமும் விளக்கு செஞ்சு கொடுக்குறேன், அல்லது விளக்கு செய்யறதே நிப்பாட்டிடுறேன்னு வேண்டிக்கிட்டேன். அந்த விளக்கை அவ்வளோ மரியாதையாக அம்பாள் முன்னாடி கொண்டு போய் வாங்கி வச்சாங்க. தஞ்சாவூர் தான் முதல்ல ராஜராஜ சோழன் வழிபட்டது, வராகியம்மன் தான் உத்தரவு கேட்டுட்டு எல்லாமே பண்ணுவாருன்னு செய்தியெல்லாம் படிச்சிருக்கோம். பெண்ணாக இருந்து ஒரு ஒரு பெரிய ஒரு கடையை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கார் டிரைவிங்காக இருக்கட்டும், உங்களுடைய இன்னொரு பக்கம் அதில் வந்து உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் காட்டிகிட்டே வரணும். ஏன்னா நம்ம நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு பைசா கூட என்னுடைய கணவர்கிட்ட கேட்க பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த கார் வாங்கி நீங்கள் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணது நான் பார்த்தேன், நான் ரொம்ப அட்மையர் பண்ணேன். நான் அதுக்கு ஒரு கவிதை மாதிரி உங்களுக்கு எழுதி நான் போட்டேன் இன்ஸ்டாவில், நான் வந்து அது மாதிரி ஷேர் பண்ணேன். ஏன்னா எனக்கு பெண்கள் வந்து அப்படி வளரணும், தன்னை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முயற்சி எடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அது பற்றி உங்களுடைய ஒவ்வொரு கட்ட வளர்ச்சி, அந்த அதாவது ஒரு நிர்வாகியாக இருக்கிறத தாண்டி வெளி உலகத்தில் ஒரு பெண்மணியாக நீங்கள் வளர்ந்துட்டு வர்றீங்க இல்லையா, அந்த வளர்ச்சி எப்படி இருக்குன்னு? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப நான் சக்ஸஸாக நினைக்கிற விஷயம், கடை வளர்ச்சி பணம் புகழ் இதெல்லாம் தாண்டி நிறையா பெண்களுக்கு என்னை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து நான் ரொம்பவே விரும்புகிறேன், ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம்னா அதுதான். ஏன்னா ஒரு பெண்ணை ஆண் ரசிக்கிறதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கலாம், ஆனால் ஒரு பெண்ணை ரசிக்கிறா அவ்வளோ மரியாதையாக பார்க்குறாங்கன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் எங்கே போனாலும் அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாங்க, அதையும் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக அம்பாள் கொடுத்த பிச்சையாக அதை பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்கே போனாலும் நம்மளை தெரியுமான்னு தெரியாது, எங்க எந்த ஊர்ல போயிருந்தாலும் இப்ப திருநெல்வேலியில உள்ள காந்திமதி அம்பாள்கிட்ட என்டர் ஆகுற நீங்க விளக்கடக்காரங்க தானே அப்படின்னு வேகமா வந்து கைப்பிடிச்சு பேசினாங்க. ஒரு 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 க்ளோஸ்னஸ் இருக்கு. நிறைய பேரு எங்களுக்கு கமெண்ட்லயும் போடுவாங்க, மனசு வருத்தமா இருக்கு அப்படின்னா உங்களோட வீடியோ நீங்க அதுல என்ன பேசியிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு உங்க குரல் கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இருக்காங்க. எனக்கு அது வந்து பெரிய சக்சஸா பாக்குறேன். இப்போ இந்த கடைக்கு நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்தாங்கல்ல, அவங்கள பற்றி ஷேர் பண்ணுங்களேன். அவங்க உங்ககிட்ட மனம் விட்டு பேசியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேசினவங்களில் நிறைய பேர் நல்லியம்மா வந்தாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். இங்கே வர்ற செலிப்ரிட்டி எல்லாம் நாங்கள் கூப்பிட்டோம் அப்படின்றத தாண்டி இன்னும் ஒரு ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இங்கே யாரையுமே நாங்கள் பணம் கொடுத்து கூப்பிட்றது இல்லை. நிறைய பேருக்கு என்ன நினைப்புன்னா காசு கொடுத்தா வந்துடுவாங்க, எவ்வளோ கொடுக்கணும்லாம் எங்ககிட்டயே கேட்பாங்க. யாரையுமே நாங்கள் காசு கொடுத்து கூப்பிட்டது இல்லை, யாரும் எங்களுக்கு பணத்துக்காக வந்தது இல்லை. இன்னொன்று, நல்லிமா வந்தப்போ அவங்கள அட்மிட் பண்ணது இந்த பாலாம்பிகா. நல்லிமா சொன்னது என்னன்னா, அவங்க தற்செயலாக அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது விளக்கு கடன் பார்த்துட்டு காரை நிப்பாட்டி உள்ளே வந்தாங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் இன்வைட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அவங்க உள்ளே வந்துட்டாங்க, வந்துட்டு இந்த பாலாவை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்களாம். அவங்க கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல நெமிலி போகணும்னு நினைக்கிறாங்களா, நான் போக முடியலையா. இந்த பாலாவை பார்த்தா அதுக்கு அடுத்த வாரம் அவங்க வந்து நெமிலி போயிட்டு வந்தாங்களாம். அதுக்கு அடுத்து 2 வாரத்துல நாங்க இங்க கூப்பிட்டோம் திரும்ப இனாக்ரேஷனுக்கு அவங்கள வர வச்சோம். அவங்க வந்து அவ்வளவு சந்தோஷமா அதுல சொன்னாங்க, நான் எத்தனையோ வருஷமா நினைச்சது நடக்கல, ஆனா இந்த பாலாவை பார்த்தோன்னே என்ன நெமிலி பாலா கூப்பிட்டுட்டா, அதனால எனக்கு அது ஒரு சந்தோஷம்னாங்க. அது மாதிரி நீங்க திரையில பாக்காதவங்களும் நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் பெரிய பெரிய ஆட்கள் கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. அவங்களுக்குள்ளேயும் எவ்வளவு சோகம் இருக்குன்றது என் வீட்டுக்காரர் தான் சொல்லுவார், அது ஏன் உன்னை பார்த்தா அத்தனையும் கொட்டிட்டு போயிடுறாங்க அவங்க ரகசியத்தெல்லாம்வாங்க. ஸோ அந்த மாதிரி அழுது புலம்புனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம நினைச்சிக்கலாம் அவங்கள்ட்ட பணம் இருக்கு, அவங்கள்ட்ட பதவி இருக்கு, எல்லாமே இருக்குன்னு. எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு அழுத்தமும் இருந்துகிட்டே இருக்கு, அதுக்கான தேடலும் அவங்களுக்கு இருக்கு. அதை எப்படி அதுல இருந்து வெளியில வரப்போறோம் அப்படின்றது. வயசு வித்தியாசம் பார்க்காம காலில் விழுந்தவங்கலாம் இருக்காங்க, எனக்கு வந்து அதெல்லாம் நடுங்கிடுவேன். ஏன்னா நம்ம கிடையாது அது. இன்னொரு, நானே என்னோட வீடியோவை திரும்ப பார்க்க மாட்டேன், என்னன்னா எனக்கே என் முகத்தை வந்து அதுல பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் விருப்பம் இருக்காது. இதை போய் எப்படிதான் பாக்குறாங்களோ அப்படின்னு நினைப்பேன். ஆனா நிறைய பேரு உங்களை பார்க்கணும்னு வந்தேன் அப்படின்னு பேசும்போது அங்க நானா நிக்கிறேனான்னு எனக்கு தெரியல. எங்க குருஜி சொல்லுவாரு, உன்னுடைய கடமை பேசுறது. எனக்கு அவர் சொன்ன ஒரே ஒரு அட்வைஸ் அதுதான். என்னன்னா ஒரு ஒரு ஜேசுதாஸ் ஒரு கோவிலுக்கு போறாரு, அங்க போயிட்டு அவர் அர்ச்சனை பண்ணாரா, அவர் வந்து அன்னதானம் பண்ணாரா, சாமிக்கு மாலை வாங்கி போட்டாரான்லாம் யாரும் காக்க மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. பாடுனாரான்னு கேட்பாங்க. அவருடைய அந்த ஆத்மாவுக்கான வேலை என்னன்னா பாடுறது. உன்னுடைய வேலை அம்பாளோட புகழை பேசுறது.
நீ பேசிக்கிட்டே இருக்கணும் அதுதான் அப்படின்னு சொன்னார். அந்த அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் பேச ஆரம்பிச்சேன் அபிராமி அந்தாதிலாம். அதுக்கு முன்னாடியும் ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கு, நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லாதவங்க கூட பேசுறாங்கன்னா கூட நான் அதெல்லாம் எனக்கு என்னமோ அதெல்லாம் தோணலை. அவர் கொடுத்த அந்த உந்து சக்தி. இன்னொன்று, நீ உக்காந்து பேசும்போது உன் நாக்கில் அம்பாள் வந்து பேசுவா, யாருக்கு என்ன விஷயம் சொல்லணுமோ அது அவங்களுக்கு போய் சேரும், அதனால தயங்காம பேசு, நீ பேசுறதுக்கு மட்டும் தயக்கமே படாத அப்படின்னு சொல்லி எனக்கு இது 100% உண்மை தோழி. எனக்கு என்ன தோணுன்னா, நான் ஒரு நாள் கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து 17வது பராசக்தி, நான் கூட நினச்சிக்கிட்டேன் வராகி வழிபாடு பண்ணுறவங்க அஷ்டவராகியா 1+7=8 அந்த மாதிரிலாம் நான் நினச்சிட்டே வந்தேன். ஆனால் எப்போவுமே நான் எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் தான் வருவேன். அவங்கள்ட்ட என்ன கேள்விகள் கேட்கணும்னு நான் ரொம்ப தீவிரமான மதுரை மீனாட்சியா, அஃப்கோர்ஸ் வராகியா ஒரு சுரூபம், மீனாட்சியா ஒரு சுரூபம், நான் மீனாட்சியுடைய பயங்கரமான ஒரு பக்தியில் அடிமைன்னு நான் சொல்லுவேன் என்ன. ஸோ நான் நினச்சிக்குவேன் எதுவானாலும் இவங்கள்டேருந்து இந்த விஷயங்கள் உலகத்தில் போய் சேரணும், நிறைய பேருக்கு அது கொண்டு போய் சேர்க்கணுன்றது உன் கையில் தான் இருக்குது, எனக்கு எதுவும் பேச தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சரண்டர் ஆகிடுவேன். அதே மாதிரி நாலு பேர் வந்து இந்த வீடியோ நல்லா இருந்தது, நிறைய கேள்விகள் நல்ல கேள்விகள்லாம் கேட்டிருக்கீங்க, நான் கேட்கும்போது நான் வியூவர்ஸ்க்காகன்னு கேட்குறத விட எனக்குள்ளே தோணும் இல்லையா, அது அம்பாள் தான் அது மாதிரி தோண வச்சு உனக்கு இந்த ஞானம் கிடைக்கணும். ஏன்னா நான் வந்து உங்களோட வீடியோஸ் பார்க்குறேன் அப்படின்னா இன்ஸ்டா நான் அடிக்கடி ப்ரௌஸ் பண்ணுறதுனால உங்களோட ரீல்ஸ் எல்லாம் நான் பார்த்துடுறேன், பட் வீடியோஸ் நிறைய பார்க்க எனக்கு நேரம் இல்லாமல் அந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலைகளில் ஸ்கிப்பாக இருக்கும். அப்போ உங்களை பற்றி வழக்கு கடை நிர்வாகி அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நடத்திட்டுருக்காங்க அப்படின்னு தெரியும், எனக்கு வழக்குகள் வாங்குறதுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம பேசும்போது எனக்கு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் அன்னையினுடைய ஆணையம் தான் நான் எடுத்துக்குவேன். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் பேசின நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்தை பற்றி அதனுடைய பார்வை அந்த விஷயத்தில் நிறைய தெளிவு கொடுத்துருக்கோம். மூட நம்பிக்கைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி அணுகிறீங்க, அதுதான் என்னுடைய இறுதியான கேள்வியாக நான் வைக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக நான் அதை தான் இங்கே வரக்கூடிய எல்லாருக்குமே சொல்கிறது, உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. ஓகே, இப்போது வாரகி அம்மனாக இருக்கட்டும், ஒரு குபேரன் விளக்கார் வாங்கி வச்சு வழிபடணும், கஷ்டப்படுறேன் எனக்கு அந்த குபேர விளக்கு வச்சா நல்லாயிடும் யூடியூப்பில் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை 100% நம்புங்க. முதல்ல ஒருத்தவங்க நீங்கள் அதை உங்கள் மனசுக்கு தோணிடுச்சு அதை செய்வோன்னு, அதை செய்யும் போதே வந்து இதெல்லாம் செஞ்சால் அவன் நடந்துருமா அப்படின்னு என்னைக்கு நம்ம சந்தேகப்படுறோமோ அது நடக்காது. இந்த இறை சக்தி யூனிவர்ஸ் எல்லாமே வந்து நம்ம கேட்கறத கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்குது, நம்ம அந்த ஃபீலோட கேட்குறோமா. இன்னைக்கு அதை தான் சொல்கிறேன் இல்லையா, எனக்கு இது கிடைச்சா இது வந்து எனக்கு இப்படியெல்லாம் ஒரு ஃபீல் கொடுக்கும், இப்படி ஒரு சந்தோஷம் கொடுக்கும். நிறைய விஷயங்கள் நீங்கள்லாம் சொன்னீங்க, இந்த கார் வாங்கும்போது நான் அந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக இல்லை, அந்த கார்லேயே ஃபஸ்ட் டைம் நான் ஏறி உட்காடுறேன், நான் அதுக்கு முன்னாடி ஏறி உட்காந்து பார்க்கல, அது ஒரு பெரிய விஷயமா இல்லை, ஏன்னா எனக்கு அது வந்து 1000 முறை என் மனசுக்குள்ளே நடந்துருச்சு, அதை நேச்சுரலாக நடக்கும்போது அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியலை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் அணுகிறது தான். எனக்கு கடனெல்லாம் தீந்துருச்சு, நான் நல்லா வசதியாக இருக்கேன், அந்த கடனெல்லாம் தீந்துருச்சுன்றதை விட நான் நல்லா வசதியாயிட்டேன்னு நினைங்க, நல்லா வசதி வந்துடும். இந்த கடனை ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா கடன் தான் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அது அது நடக்கும். அதனால தான் நான் யூடியூப்லேயும் சரி சோஷியல் மீடியாலையும் சரி எந்த நெகட்டிவ் விஷயத்தையும் உட்காந்து பார்க்கவே மாட்டேன், எது நம்ம மனசுக்குள்ளே போகுதோ அது நடக்கும். ஸோ அதில் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும் நம்மளுடைய பார்வைகளில் வார்த்தைகளில் எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்போ இங்கே இப்போ நம்ம நல்லா பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா, என் மேலே நீங்கள் அக்கறையாக இருக்கீங்க, நல்லபடியாக வெளில போனால் இப்போ வெளில கிளம்புறேன் நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து பாசிட்டிவான எண்ணங்கள், பாசிட்டிவான வார்த்தைகள். நீங்கள் பார்த்து போங்க போகிற வழியில் அப்படி ஆகிட போகுது இப்படி ஆகிட போகுதுன்னு சொன்னால் அது நெகட்டிவ் கண்டிப்பாக. நான் எனக்கு அப்படி பேச வர்றவங்களே பிடிக்காது, நான் அப்படியே சொல்லிடுவேன் அப்படி பேசாதீங்க, என்னோட எண்ணங்களை நீங்கள் உங்களோட எண்ணங்களை என் மேலே போடாதீங்கன்னு. ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாத்துக்குமே உயிர் உண்டு, இன்னைக்கு நாம நினைக்கிற எண்ணங்கள் தான் நம்மளுடைய அடுத்து வாழப்போகிற வாழ்க்கை. ஸோ அந்த எண்ணங்களை தெளிவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் பிரார்த்தனையும் கூட, அப்படிதான் பிரார்த்தனைகள் நிறைவேறுது. 48 நாள் நான் வந்து விரதம் இருக்கேன் அப்படின்னா அந்த மனசுல எவ்வளவு ஒரு ஏக்கம் இருந்தா அது அந்த விரதத்தை இருக்க சொல்லும், அவ்வளவு வைராக்கியமா. அப்ப அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது கிடைக்கும், கண்டிப்பா அந்த நம்பிக்கை வந்துதான் அதை வந்து செயல்படுறது வைங்கன்றீங்க, அது உண்மைதானே. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ, எல்லாரையும் வராகிய மண் வாங்கி கும்பிட சொல்லல, உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ எந்த ஃபார்ம்ல உங்களுக்கு பிடிக்குதோ, அமரல் ஒண்ணுதான்,
அந்த பரம்பொருளில் சக்தி சுரூபமாக வழிபட்டாலும் சரி, இல்லை சிவனா பெருமாளா கிருஷ்ணரா எப்படி ஆராதிக்கிறது அது விஷயம் கிடையாது. ஆனால் அந்த ஆழமான பக்தி உங்களுக்குள்ள இருக்குதான்றது தான். இது பெரிய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் நான் உங்ககிட்ட இந்த கேள்வியை முன் வச்சது. ஏன்னா நம்ம வழக்கை கொண்டு போய் வச்சோடனே நாளையிலேருந்து இப்படியே செல்வம் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. நம்ம கர்ம மூட்டையை அவ்வளோ சுமந்துட்டு வந்திருக்கோம். அதில் நம்ம நம்ம பக்தி மூலமாக, பக்திங்கிறது தான் முதல் படியாக இருக்குது. ஸோ இந்த இந்த படியை ஏற ஆரம்பித்தா தான் ஞானப்பாதையில் நம்ம போக முடியும். ஸோ அதுக்கு ஒரு பெரிய உந்துசல் சக்தியாக தான் நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நீங்கள் விளக்குகளை உங்கள்கிட்ட இது மாதிரி கேட்டிருக்காங்களா, விளக்குகளை பற்றி எனக்கு இந்த விளக்கு வாங்கி நான் வைக்க போகிறேன் அப்படின்னு ஒரு சஜஷன் கேட்டு நீங்கள் பரிந்துரை பண்ணி நிறைய பேர் கேட்பாங்கம்மா. இப்போ ஏழுமுக விளக்கு வாங்குறவங்க எனக்கு வந்து வீடு, சொந்த வீடு வேணும், இந்த ஏழுமுக விளக்கு முதல்ல வீட்டில் ஏற்றலாமா, இந்த பயம் எல்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு தோணுதா அந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணணும்னு தோணுதா, நம்பி பண்ணுங்க கண்டிப்பாக நடக்கும். இத ஒண்ணு சொல்லுவேன். இன்னொன்னு ஏழுமுக விளக்கு ஏத்தலாமான்னு டவுட் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு மூணு கோவில் இருக்கக்கூடிய விளக்குகள் சொல்லுவேன். ஏழுமுக விளக்கு இன்னைக்கு வரல, இது வந்து காலங்காலமா இருந்திருக்கு. அண்ணாமலையார் கோவில்ல இருக்கு. இப்போ போன வெள்ளிக்கிழமை திருநெல்வேலி காந்திமதி அம்மன் கோவில்ல பார்த்தேன். காந்திமதி அம்பாள் சன்னதியில அம்பாளுக்கு முன்னாடி இருக்கிறதே ஏழுமுக விளக்கு. அப்ப உங்ககிட்டதான் இந்த நாலு முக விளக்கு நான் வாங்கிட்டு போனேன். அதுவும் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை. திருநெல்வேலி பக்கம் நான்கு முகங்களோட தான் விளக்கு ஏற்றுவாங்கன்றது நான் நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கேனே, இப்படியும் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சேன். ஸோ இந்த விளக்குகளை பத்தி நீங்க நிறைய விளக்கம் கொடுக்குறீங்க, கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன், கண்டிப்பா சொல்றீங்க. வெளிநாடுகளுக்கு ஆர்டர்ஸ் அனுப்புறதும் நடந்து எல்லா ஊருக்கு எல்லா கண்ட்ரிக்குமே அனுப்பு. ஓகே, இதனால பொதுவான கேள்விகள்லாம் நான் கேட்க வேண்டியதே இல்லை. உங்களோட ஃபேன்ஸே என்ன திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, ஏங்க இதெல்லாம் அவங்க நிறைய பேசிட்டாங்கங்க அப்படின்னு. ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்குமே நிறைய விஷயங்கள் உங்களோட லைஃப்ல போராட்டங்களை சந்திச்சு வந்த ஒரு பெண்மணி தான். என்னதான் நான் எப்போதும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, வாத்து வந்து அந்த தண்ணியில் அப்படியே மிதந்து போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லைப்பா, ஹாயாக மிதக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கேமராவை நீங்கள் தண்ணிக்கு அடியில் வச்சு பார்த்தா அது பெடலிங் பண்ணுறதுக்கு படுற கஷ்டம் இருக்குது பாருங்க. அதாவது அந்த சேத்தை தள்ளிட்டு அதனுடைய முயற்சி வெளியில் பார்க்குறவங்களுக்கு விளக்கு கடை அப்படின்னு ஒரு ஒரு பெரிய பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுருந்தாலுமே போராட்டங்களுக்கு அப்புறம் இந்த இடத்த வந்ததுனால தான் நிறைய இந்த கேள்விகள்லாம் ஆன்மீக பாதையில் மெயினாக ரொம்பவே பெருசாக நீங்கள் எனக்கு நிறைய விஷயங்களை விளக்கமாக சொல்லியிருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கும் சரி, உங்கள் மாமனார் மாமியாருக்கும் என்னுடைய மரியாதைகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய குடும்பம் வந்து நல்ல வளமான எதிர்காலம், அவங்களுக்கு இந்த இறைப்பணி தொடர்ந்து, உங்கள் சந்ததி தொடர்ந்து இதை எடுத்துகிட்டு போகணும். நாங்கள் சைவமாக இருக்கிறது பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொன்ன ஒரு குடும்பம், சைவம் தழைத்தோங்கிறதுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மென்மேலும் நீங்கள் வளரணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, நன்றி. ரொம்ப உங்களுடைய நேரத்தை எனக்காக நீங்கள் ஒதுக்கி ஒரு பிஸி ஷெட்யூலில் எனக்காக கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி தோழி.